اللهم على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. قال النبي صلى الله عليه وسلم: أحب البلاد مساجدها. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய மஸ்ஜிதிலே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபி ஒருவர் கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், இந்த பூமியிலே அல்லாஹிற்கு மிகவும் சிறந்த இடம் எது என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அவர்கள் வந்த பின்பு அவர்களிடம் கேட்டுச் சொல்கின்றேன் என்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வரும் பொழுது இது குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பெருமானார் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள்: நான் அல்லாஹ்விடம் கேட்டு வந்து சொல்கின்றேன் என்றார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பூமியிலேயே சிறந்த இடம் அல்லாஹ்வினுடைய இல்லமாகிய மஸ்ஜித் என்பது அவர்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ்வே சொல்லி அதை மனிதர்களுடைய மத்தியிலே ஆழ பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஜிப்ரீலிடம் கேட்டு சொல்கின்றேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டு வந்து சொன்னார்கள். அஹப்புல் பிலாதி மசாஜிதுஹா, இந்த ஊர்களிலே பூமியிலேயே சிறந்த இடம் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜித் ஆகும். மஸ்ஜித் வானல் மசாஜிதல் இல்லா, மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது, அல்லாஹுடைய வீடாக அது இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அருள் பைத்துல் மஅமூரிலிருந்து மலக்குகள் சுமந்து கொண்டு காபத்துல்லாவிற்கு வருகின்றார்கள். காபத்துல்லாவிலே இபாதத் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பகிர்ந்தெழுதிக்கப்பட்ட பின்பு இந்த பூமியில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுக்கும் அந்த ரஹ்மத்து கொண்டு வரப்படுகின்றது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் 100% ஒரு சதவிகிதம்தான் இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய அன்பு, பாசம், பிணைப்பு. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அனுசரிப்பதும், ஒரு தாய் குஞ்சு தன்னுடைய குஞ்சுக்கு இறை ஊட்டுவதும், பிராணிகள் தன்னுடைய குட்டியை பாதுகாப்பதும், இப்படியான அனைத்து அன்பும் அந்த அல்லாஹ்வினுடைய 1% அன்பினால்தான் இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அன்பு பரிமாறுகின்றன என்றால், 99% தன் பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த அன்பை பிரத்யேகமான தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதை அளிக்கின்றான். அதை மஸ்ஜிதின் மூலமாகத்தான் அந்த ரஹமத் பகிரப்படுகின்றது என்றால், மஸ்ஜித் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவிற்கு, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆன்மீகத்தை அர்த்தப்படுத்தக்கூடிய பயணத்திற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்த பொழுது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தும் மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் சென்று அதற்கு பிறகுதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா விண்ணுக்கு உயர்த்தினான். ஏனென்றால் அப்பொழுது இருந்தது அந்த 2 மஸ்ஜித் தான். மஸ்ஜிது நபவியோ மஸ்ஜிது குபாவோ அப்பொழுது எழுப்பப்படவில்லை.
ஆக ஒரு சிறந்த ஆன்மீகத்தை அர்த்தப்படுத்துவதற்கு கூட மஸ்ஜிதின் இருந்துதான் அந்த பயணம் புறப்பட வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா அதை திருமறையிலேயும் பதிவு செய்கின்றான் என்றால், மஸ்ஜித் அல்லாஹ்வின் அருள் பார்வைக்கு உள்ளதாகவும் அல்லாஹ்வினுடைய நேசத்திற்கு உள்ளதாகவும் இருக்கின்றது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா ரஹ்மத்தை பங்கு வைக்கின்றான் என்றால், அந்த ஆண்களின் மூலமாக அவர்கள் வீட்டில் உள்ள பெண்கள் அவர்களுக்கு இவர்களின் மூலமாக அந்த ரஹமத்து போய் சேருகின்றது என்றால், உங்களின் மூலமாக உங்கள் வீட்டிற்கும் இல்லத்திற்கும் அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா ரஹமத்தை இங்கிருந்து கொண்டு தரச் செய்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா நிழலே இல்லாத மஹ்ஷரிலே ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா அர்ஷனுடைய நிழலை கொடுக்கின்றான். அதில் ஒரு கூட்டம் ரஜுலுன் முஅல்லகுன் ஃபில் மசாஜித், யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பு கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் பெருவழியில் மஸ்ஜிதோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த அர்ஷனுடைய நிழலை கொடுக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக காற்று அடித்தாலும் மழை அடித்தாலும் கூட மஸ்ஜிதுக்கு விரைவார்கள். அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபிகள் என்றால் அவர்களும் தங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மஸ்ஜிதிற்குத்தான் விரைந்திருக்கின்றார்கள் என்பதை பல சரித்திர நிகழ்வுகள் நமக்கு கிடைக்கின்றன. ஏனெனில் மஸ்ஜித் அல்லாஹ்வை நாம் நுழையும் பொழுதே அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாசலை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக என்று மஸ்ஜிதில் நுழையும் பொழுதுதான் கேட்க முடியும், கேட்க சொல்கிறது இஸ்லாம். நீங்க வீட்டில் 1000 ரக்காத் தொழுதாலும் அந்த ரூமுக்கு போகும் பொழுது அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க என்று சொல்ல முடியாது. உன்னுடைய ரஹமத்தினுடைய வாசலை எனக்கு திறந்து வைப்பாக என்று நீங்கள் வீட்டில் 1000 ரக்கா தொழுதாலும் அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது உன்னுடைய ரஹமத்தை எனக்கு திறந்து வைப்பாயாக என்று சொல்ல முடியாது. மஸ்ஜிதிலே நீங்கள் ஃபர்லை மட்டும் தொழுவதற்கு நுழைந்தாலும் கூட எங்களுடைய ரஹமத்தை எனக்கு திறந்து வைப்பாயாக என்று சொல்வதற்கு தகுதியான இடம் மஸ்ஜித் தான். இங்குதான் ரஹமத்து பொழியப்படுகின்றது, ரஹமத் பகிரப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி மஸ்ஜித் நமக்கு காலம் தவறாமையான நேரான்மையை, நேரத்தினுடைய திட்டமிடுதலை நமக்கு மஸ்ஜித் கற்றுத்தருகின்றது. இதயங்களின் இணைப்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் இந்த மஸ்ஜிதின் மூலமாக நடக்கக்கூடிய அந்த சஃபின் அணிவகுப்பு நமக்கு கற்றுத்தருகின்றது என்றால், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தொழுகையை நடத்திருக்கின்றார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள், குர்ஆனுடைய விளக்க உரையான தஃப்ஸீரை நடத்திருக்கின்றார்கள், ஹதீஸ் விளக்க உரையை நடத்திருக்கின்றார்கள். இது அல்லாத வீண் பேச்சுக்களை மஸ்ஜிதிலே எழுப்பக்கூடாது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் மஸ்ஜிதிலே உலக பேச்சை பேசுகின்றார்களோ அவர்கள் தன்னுடைய நன்மைகளை, எப்படி பசியுடன் இருக்கக்கூடிய பிராணிகள் புற்பூண்டுகளை தின்று அழித்து விடுமோ அதுபோன்று நன்மைகளை அழித்து விடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக பேச்சை பேசக்கூடியவர்களுக்கு இந்த உதாரணத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா அராதல்லாஹு பிகௌமின் ஆஹதன் நவர இலா அகலில் மசாஜிதி ஃபஸரஃபான்ஹு. அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா ஒரு கூட்டத்திற்கு சோதனைகளையும் வேதனைகளையும் அனுப்பதற்கு நாடுகின்றான். அப்பொழுது மஸ்ஜிதை பார்க்கின்றான். மஸ்ஜிதிலே யாராவது இபாதத் செய்து கொண்டிருந்தால் அந்த மஸ்ஜிதில் இருப்பவர்களுடைய பொருட்டை கொண்டு, மஸ்ஜிதோடு தொடர்பு உள்ளவர்களுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா அந்த கூட்டத்தாருக்கே அந்த வேதனையை விட்டும் நீக்கிவிடுகின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், வஇஸ்ஸதி வஜலாலி இன்னி லஅஹம்மு பிஅஹ்லில் அர்லி அஸாபன் ஃபைதா நதர்து பி உம்மாரி புயூதி வைலா முதஹாபீன ஃபிய வைலல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹாரி ஸரஃப்து அன்ஹு.
என்னுடைய அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ஹதீச குதிசியிலே அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய கம்பீரத்தின் மீது சத்தியமாக, நான் பூமியில் உள்ளவர்களுக்கு ஒரு வேதனையை அனுப்புவதற்கு நாடினால் நான் அமல்களால் அழகுபடுத்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை பார்க்கின்றேன், அங்கு அமல் செய்து கொண்டிருப்பவர்களை பார்க்கின்றேன், எனக்காக பிரியம் கொண்டிருப்பவர்களை பார்க்கின்றேன், சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்பவர்களை பார்த்து இவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு இறங்க வேண்டிய வேதனையை நான் நீக்கி விடுகின்றேன் என்று அல்லாஹ் ஹதீஸ குதுசியிலே கூறியதாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள். மஸ்ஜித் எப்பொழுது அது அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டு விட்டதோ கியாமத் நாள் வரைக்கும் அது மஸ்ஜித் தான். அது இடிக்கப்பட்டாலும் அதனுடைய ஹுக்கும் மஸ்ஜித் தான். அதன் மேலே ஏழு வானங்கள் வரைக்கும் அதனுடைய மஸ்ஜிதுடைய ஹுக்கும் தான். அதனுடைய பூமி ஏழு பூமி வரைக்கும் மஸ்ஜிதுடைய ஹுக்கும் தான். எனவேதான் மஸ்ஜிதிற்கு மேலே வணிக வளாகங்களோ அல்லது மஸ்ஜிதுக்கு கீழே வணிக வளாகங்களோ கட்டினால் அதற்கு மஸ்ஜித் என்று பெயர் வராது, முசல்லா தொழும் இடம் என்று பெயர் வரும். மஸ்ஜித் என்ற பெயர் அங்கு நீக்கப்பட்டுவிடும். அங்கு ஏத்திகாஃப் இருக்க முடியாது, தொழுவலாம் ஜாயிஸ். எனவே மஸ்ஜித் அல்லாஹ்விற்காக வேண்டி உண்டான அந்த மஸ்ஜித் ஏழு வானம் வரைக்கும் மஸ்ஜித் தான், ஏழு பூமி வரைக்கும் மஸ்ஜித் தான். அந்த மஸ்ஜித் அல்லாஹுக்காக வக்குஃப் என்றாலே மற்றவருடைய அதிகாரமும் ஆட்சியும் நிறுத்தப்பட்டு விட்டது என்று அர்த்தம். நாமல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவருடைய ஆட்சி காலத்திலே ஹலீஃபா அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் கோபமாக, ஃபஜருக்குள் என்னுடைய ஆட்சியை விட்டு நீ வெளியேறாவிட்டால் நீ விவாகரத்தாகி விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள். இமாம் அவரிடத்திலே ஹலீஃபாவின் மனைவி வந்து முறையிட்ட பொழுது நீங்கள் மஸ்ஜிதில் சென்று உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றார். ஹலீஃபாவுடைய ஆட்சி பறந்து விரிந்தது, அதை எப்பொழுது கடப்பது? மஸ்ஜிதிற்கு வந்து உட்கார்ந்து விடுங்கள், நீங்கள் விவாகரத்தாக மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் கேட்டபொழுது எப்பொழுது வக்ஃப் செய்யப்பட்ட மஸ்ஜித் ஆகிவிட்டதோ அப்பொழுது ஆட்சியும் அதிகாரமும் அந்த மஸ்ஜிதிற்குள் செல்லாது. ஆனால் மசாஜிதில் எல்லாம் மஸ்ஜித் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம், அல்லாஹ்வினுடைய ஆட்சி தான். அதனுடைய பொறுப்புதாரிகள் பரிபாலனம் செய்யக்கூடியவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கியாமத் நாளிலே ஐனல் ஜீரான், என்னுடைய அண்டை வீட்டார்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். மலக்குமார்கள் கேட்பார்கள், ஒப்பற்ற உனக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் யார் என்று சொன்ன பொழுது என்னுடைய மஸ்ஜிதை என்னுடைய பைத்துல்லாவை யார் நிர்வாகம் செய்கின்றார்களோ பரிபாலனம் செய்கின்றார்களோ அவர்கள்தான் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் என்று சொன்னார்கள்லா. பரிபாலனம் செய்யக்கூடியவர்களுக்கே அல்லாஹு ஜல்லஷானோ தாலா இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், من تولى في بيته فاحسن الوضوء ثم اتى المسجد فهو زائر الله وحق على المزور ان يكرم الزائر. யார் வீட்டிலிருந்து ஒளி செய்து விட்டு அதுவும் அழகான முறையில் ஒளி செய்து விட்டு யார் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வருகின்றார்கள். எனவே சந்திக்கப்படக்கூடியவன் சந்திப்பவரை கண்ணியப்படுத்துவது அவன் மீது ஹக்காகிவிட்டது. அப்ப நாம் யாரை சந்திக்க வருகிறோம்? அல்லாஹ்வை சந்திக்க வருகிறோம். அல்லாஹ் தன்னை சந்திக்க வருபவர்களை கண்ணியப்படுத்துவது அவன் மீது கடமையாகிவிட்டது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், மஸ்ஜிதுக்கு வருவதற்கே இப்படி ஒரு பாக்கியம் என்றால், சொல்வார்கள் ஒரு கல்விக்கூடம் திறந்தால் பத்து சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று தமிழில் சொல்வார்கள். இஸ்லாமிய பார்வையில் ஒரு மஸ்ஜித் நிரம்பி வழிந்தால் சிறைச்சாலையே இல்லாமல் ஆகிவிடும். இதற்கு குர்ஆனுடைய சான்று. ஏனென்றால் இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி, தொழுகையானது மானக்கேடான விஷயங்களையும் அருவருப்பான விஷயங்களை விட்டும் அந்த தொழுகை தடுத்துவிடும். இப்படி பாவங்கள் நிகழாமல் தடுத்துவிட்டால் சிறைச்சாலையே தேவைப்பட்டிருக்காதல்லவா? எனவே தொழுகை அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை நிலைநாட்டக்கூடியது. அந்த தொழுகை ஜமாஅத்தோடு, அதுவும் தக்பீர் தஹ்ரீமாவோடு யார் தொழுகின்றார்களோ, 40 நாள் யார் தக்பீர் தஹ்ரீமாவோடு சேர்ந்து தொழுகின்றார்களோ அவருடைய இதயத்திலிருந்து நிஃபாக் என்ற
முனாஃபிக் தனமும் நஜவஞ்சகத் தனமும் குரோதமும் நீங்கிவிடும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். அதனால்தான் ஹஜ்ஜுக்கு கடப்பிதழ்களிலே 40 நாள் நமக்கு அவகாசம் தரக்கூடிய காரணம் அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான். ராபியத்துல் பசரியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் ஒரு கிராமத்திலே யாரும் தொழாமல் இருப்பதை பார்த்து அங்குள்ள பெண்களிடம் சொன்னார்கள், உங்களுடைய ஆண்கள் எல்லாம் 40 நாட்கள் யார் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு நான் 1000 பொற்காசு வழங்குகின்றேன் என்றார். 1000 பொற்காசை பெறுவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று மஸ்ஜித் நிரம்பி வழிகின்றது. 40 நாள் முடிந்து விட்டது, தன்னிடத்திலே பரிசுப் பொருளை தேடி வருவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள், யாரும் வரவில்லை. அப்பொழுது அந்த பெண்களை எல்லாம் அழைத்து கேட்டார்கள், உங்களுடைய ஆடவர்கள் எல்லாம் அறிவித்த பரிசுத் தொகையை வாங்க வரவில்லையே என்று கேட்டபொழுது பதில் கிடைக்கப்பட்டது, நாங்கள் பொற்காசுக்கு ஆசைப்பட்டுதான் நாங்கள் தக்பீர் தஹ்ரீமாவை தவறவிடாமல் தொழ ஆரம்பித்தோம். தக்பீர் தஹ்ரீமாவோடு சேர்ந்து தொழும் பொழுது இந்த உலகத்தினுடைய மோகமும் அற்பமான இந்த உலகம் எங்களுக்கு அற்பமாக தெரிந்து அல்லாஹ்வினுடைய அருளை ஆதரவைக்கவும் அல்லாஹ்வினுடைய நிக்காவையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எங்களுக்கு பெரிதாக தெரிந்துவிட்டது, எனவே உங்களுடைய பொற்காசுகள் எங்களுக்கு வேண்டாம் என்றார். எனவே நாம் நினைப்பது அல்ல, தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுங்கள் என்று பெருமானார் கற்றுத்தருகின்றார்கள் என்றால் அதிலே 1000 அர்த்தம் இருக்கும். அதனால்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழக்கூடியதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே மஸ்ஜித் தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் அவர்கள் ஒரு அந்தனர், அவர்கள் கேட்டார்கள், பள்ளிக்கு பார்வை இல்லாததின் காரணமாக சில நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு இடையூறாக இருக்கின்றது, நான் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதஸ்மவுன் நிதா, பாங்கொலி அழைப்பை நீங்கள் கேட்கின்றீர்களா? ஆம் என்று அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் கூறிய பொழுது, அப்படி என்றால் உங்களுக்கு அந்த சலுகை இல்லை, மஸ்ஜிதிற்கு வந்துதான் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். வரலாற்றில் பார்க்கின்றோம், தன்னுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு ஒரு கயிறு கட்டி வைத்து அந்த கயிற்றை பிடித்து அவர்கள் மஸ்ஜிதிற்கு வந்து தொழுததை சரித்திரம் நமக்கு சான்று பகர்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வினுடைய பாதையில் யுத்தம் செய்ய புறப்பட்டவரும் தொழுகைக்காக வீட்டிலிருந்து ஒது செய்து வரக்கூடியவர்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அங்கு அவர் எதிரிகளுடன் போராடுகின்றார், இங்கு அவர் நப்சுடன் போராடுகின்றார். ஒவ்வொரு தொழக்கூடியவருக்கும் முன்னால் உள்ள இடம் மெஹராப். மெஹராப் என்றால் போரிடும் இடம் என்று அர்த்தம். எனவே அங்கு எதிரிகளோடு களமாடுகின்றார், இங்கு நம்மிலேயே மறைந்திருக்கக்கூடிய எதிரியான நப்சோடு போராடி 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 அவர் ஜெயிக்கிறார். அதனால் 2 பேரையும் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, இஹ்ராஜுல் குமாமத மினல் மஸ்ஜிதி முஹூரு ஹூருல் ஐன், மஸ்ஜிதினுடைய ஒரு குப்பைகளை அசுத்தங்களை அகற்றுவது சொர்க்கத்தின் கண்ணழகிகளான ஹூரின் பெண்களை நீங்கள் மனமுடிப்பதற்கு கொடுக்கக்கூடிய மகராகும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றார். மஸ்ஜிதை அதனுடைய வேலையை யாருக்கு ஒப்படைத்திருக்கிறதோ அவர்கள் மாத்திரம் பார்க்க வேண்டும் அல்ல, நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவைகளை நாமும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை, ஏனென்றால் நீங்களும் மகர் கொடுக்கணும். அப்ப ஏதாவது நம்முடைய பங்கை அதனுடைய பங்களிப்பை எதன் மூலமாகவது நாம் அதை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவியிலே ஒரு கருப்பின பெண் அதனுடைய சுற்று வளாகங்களை எல்லாம் தினமும் சுத்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அயலூர் சென்று விட்டு திரும்பும் பொழுது அந்த பெண்மணியை காணவில்லை. சஹாபிகளிடம் கேட்டார்கள், எங்கே மஸ்ஜிதை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பெண்மணியை எங்கே என்று சொன்ன பொழுது, யார் ரசூலல்லாஹ்,
அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், நாங்கள் நல்லடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னபொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லூனி அலா கப்ரிஹா, அந்த கபரை எனக்கு அடையாளம் காட்டுங்கள் என்று சொல்லி அந்த கபரின் அருகே நின்று அந்த பெண்மணிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்ததை பார்க்கும் பொழுது சுத்தம் செய்யக்கூடிய பெண் எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவர்கள் என்பதை பார்க்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த பணியை செய்திருக்கின்றார்கள். ஒரு காட்டரபி தன்னுடைய காரலை அந்த மஸ்ஜிதினுடைய தூணிலே திரித்த பொழுது பெருமானார் தன்னுடைய பொற்கரம், அது காய்ந்திருந்தது, தன்னுடைய பொற்கரத்தாலே அதை சுரண்டி அதை எடுத்தார்கள். வேறொரு சஹாபி அதிலே நறுமணத்தை பூசினார்கள். அந்த தூண் இப்பொழுதும் அடையாளப்பட்டு மஸ்ஜிது நபவியிலே இருக்கின்றது. மஸ்ஜித் கூலி ஆட்களை வைத்து கட்டப்படக்கூடியது அல்ல. பெருமானார் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை வைத்து மஸ்ஜிதுகளை எழுப்பியிருக்கின்றார். இந்த உலகத்தின் முதல் ஆலயமான காபாவை புனர் நிர்மாணம் செய்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மஸ்ஜிது அக்ஸா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மஸ்ஜிதினுடைய பணி நிறைவேறுவதற்கு முன்பே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆயுள் முடிந்தது. ஆனாலும் அவருடைய மேற்பார்வையில் அது முடிவடைய வேண்டும் என்பதற்காக உட்கார்ந்தவாறே தன்னுடைய குச்சியில் கம்பை ஊனிக்கொண்டு உட்கார்ந்தவாறே அவர்கள் அதை மேற்பார்வையிட்ட நிலையிலேயே அவர்கள் உயிர் பிரிந்தது என்றால் மஸ்ஜிதின் பணி நிறைவேற வேண்டும் என்று அல்லாஹ் அவ்வாறு செய்தான் என்றால் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்ற பொழுது குபா மஸ்ஜிதை எழுப்பிய பொழுது அவர்களும் கற்களை சுமந்தார்கள். நபிமார்களுக்கெல்லாம் நபிகள் நாயகமாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதின் களப்பணியில் தானும் கல் மண் சுமந்து அந்த பணியை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்றால் மஸ்ஜிதை அல்லாஹ் நபிமார்களை வைத்து எழச் செய்தான் என்றால் மஸ்ஜிதினுடைய புண்ணியமும் கண்ணியத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மஸ்ஜிதினுடைய ஒழுக்கம், பாங்கு சொல்லும் பொழுது பாங்கிற்கு ஜவாபு சொல்ல வேண்டும், பாங்கு சொல்லக்கூடிய சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது யாரும் சலாம் சொல்லக்கூடாது. பாங்கிற்கு பதில் சொல்வதும் வாயால் சொல்லக்கூடிய பதில் ஒன்று, அதனுடைய செயல் மூலமாக செய்யக்கூடிய பதில் தொழுகைக்கு வருவது. எனவே அந்த ஒழுக்கத்தை நாம் பேண வேண்டும் என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி காலத்திலே மஸ்ஜிதின் நபவிலே இருவர் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து ஒரு சஹாபியின் மூலமாக அந்த இருவரை அழைக்க சொல்லி கேட்டார்கள், உங்களுக்கு எந்த ஊர் என்று கேட்டபொழுது நாங்கள் வெளியூர் என்று சொன்னார்கள். நீங்கள் மட்டும் உள்ளூர்காரர்களாக இருந்தால் காயப்படும்படி உங்களை சாட்டையால் அடித்திருப்பேன், மஸ்ஜிதினுடைய ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்து அனுப்பினார்கள் என்றால் மஸ்ஜித் அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவனுடைய குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்குமான ஒரு இடமே தவிர உலக பேச்சுக்களை கதைக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல என்ற மாண்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பதிவு செய்கின்றோம். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் முதல் முதலாக எழுப்பியதும் மஸ்ஜித் தான். இந்த உலகத்தின் தோற்றுவாயே ஒரு மஸ்ஜிதை கொன்றுதான் இந்த உலகம் எழுப்பிக்கின்றது. அந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஆள் இல்லாத வரைக்கும் இந்த உலகம் அழிந்து போகாது. அல்லாஹ்னு சொல்லக்கூடிய இருக்கிறது வரைக்கும் உலகம் உயிர்த்திருக்கக்கூடிய காரணமே மஸ்ஜித் தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா கஷ்ட நிலைகளுக்கும் கூட தன்னுடைய தள்ளாமையான மரண நேரத்தில் கூட இரண்டு பேருடைய தோளிலே கைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் பெருவர்கள் தரையிலே கோடு போட்டுக்கொண்ட நிலையிலேயே அவர்கள் ஜமாத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் மஸ்ஜிதில் தொழுவதும் அதனுடைய சிறப்பையும் நமக்கு உணர்த்திருக்கின்றார்கள். இமாமத்தோடு சேர்ந்து தொழும்போது 27 மடங்கு அதனுடைய நன்மையை அதிகரிக்கின்றது. தக்பீர் தஹ்ரீமா என்பது இமாம் அல்ஹம்து சூரா ஓதுற வரைக்கும் தான் அதன் தக்பீர் தஹ்ரீமாவை பெற்ற பாக்கியம். அதற்கு பின்பு வந்தால் தக்பீர் தஹ்ரீமாவை நீங்கள் அடைய முடியாது. நீங்கள் தனியாக 27 முறை தொடர்ந்தாலும் ஜமாத்தோடு சேர்ந்த தொழுகை அந்த நன்மையை நீங்கள் அடைய முடியாது. ஏனெனில்
இமாம் அல்ஹம்து சூரா ஆமீன் சொல்லி ஆமீன் சொல்லும் பொழுது அது சிறியத்தான தொழுகையா இருந்தாலும் சரி ஜஹரியத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி மலக்குமார்களும் சேர்ந்து அந்த ஆமீன் சொல்கின்றார்கள். அந்த ஆமீன் நீங்கள் தனியாக எத்தனை ஆயிரம் தொழுதாலும் மலக்குமார்களுடைய ஆமீன் அதிலே கிடைக்காது என்பதை சொல்வது நபித்துவ நாவினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி மஸ்ஜிதினுடைய சிறப்புகள் யூதர்கள் கேட்டார்கள், உங்களுடைய தொழுகைகளுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு எவ்வளவு கூட்டம் வருகின்றது பொழுது சொல்லப்பட்டது, ஜும்மாவிற்கு எவ்வளவு கூட்டம் வருகின்றது, ஜும்மாவுக்கு நிறைய வரும், எங்களுடைய வேதத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம், இது கதை அல்ல நிஜம், எங்களுடைய வேதத்தில் வந்திருக்கின்றது, ஜும்மாவிற்கு கூடுவது போல வக்துகளுக்கு எப்பொழுது கூடுவார்களோ அதுவரை அந்த நேரத்தில் அவர்கள் மிகைப்பார்கள், அதுவரை நாங்கள் தான் மிகைத்துக் கொண்டிருப்போம் என்று யூதர்கள் சொன்ன தகவலை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் என்பதை பார்க்கும் பொழுது ஜமாத்தில் கலந்து தொழுவதையும் மஸ்ஜிதினுடைய தொடர்புகளை அதிகரித்துக் கொள்ளும் காலம் வரைக்கும் நம்மை மற்றவர்கள் வெல்ல முடியாது என்பதை பார்க்கின்றோம். மஸ்ஜிதின் நபவியிலே முதன் முதலாக தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் வெளியூரிலே சென்று ஒரு பிரகாசமான விளக்கை பார்த்து அந்த விளக்கை மஸ்ஜிதின் நபவியிலே அவர்கள் வாங்கி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து மஸ்ஜிதுக்காக வேண்டி இந்த உபயம் செய்தவர்களை பெருமானார் வாழ்த்தி இருக்கின்றார்கள். யார் அல்லாவிற்காக வேண்டி மஸ்ஜிதை கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கணத்தில் மாளிகையை எழுப்புகின்றான் என்றால் அதனுடைய பங்கு சிறிதளவாக இருந்தாலும் பெருமானார் உதாரணம் கூறும்போது ஒரு காடையின் கூட்டை போல இருந்தாலும் கூட அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகும். ஏன் காடையின் கூட்டை சொன்னார்கள் என்று ஹதீஸ் வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். காடை இயற்கையாக வாழக்கூடிய காடை தன்னுடைய கூட்டை அசைக்கப்படுத்தாது, மஸ்ஜித் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக காடையின் கூட்டை நமக்கு உதாரணம் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே மஸ்ஜித் தொழுகையில் இருக்கும் பொழுது நம்முடைய செல்போன்களை ஆஃப் செய்து அல்லது சைலண்ட் மோடில் வைத்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அது இடையூறாக இருக்கக்கூடாது. வெங்காயம் வெள்ளப்பூண்டு போன்றவைகளை பச்சையாக உண்டு அதனுடைய வாடையினால் மலக்குமார்களும் வெறுப்பார்கள் மனிதர்களும் வெறுப்பார்கள். எனவே துர்வாடை வரக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் உடலாலோ உடையாலோ இருக்கக்கூடாது. ஹுது சீனத்துக்கும் ஐந்த கொல்லி மஸ்ஜித் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது அழகான கம்பீரமான ஆடையை அணிந்து வாருங்கள். நீங்கள் சந்திக்க வருவது சர்வலோக சக்கரவர்த்தியை, சாதாரண ஆளை அல்ல. எனவே நாம் அல்லாஹோடு பேசுகின்றோம், அல்லாஹோடு உரையாடுகின்றோம். அதனால் கண்ணியமான ஆடை நறுமணம் கூண்டு எந்த அளவிற்கு நீங்கள் கண்ணியம் செய்கின்றீர்களோ அதனுடைய பிரதிபலன் அந்த தொழுகை உயிர்ப்பிப்பதாக இருக்கும் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்றார். அந்த மஸ்ஜிதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அதனுடைய ஹக்குகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த நல்லருள் தௌஃபீக்கை செய்தருள் புரிவானாக. வாஹித் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.